ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, AK-62க்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ப்ரோமோ வந்து பார்த்தா இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்மளுக்கு நியூஸஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தும் அப்டேட்டே கொடுக்கலையடா, ஸோ என்னடா ப்ரோமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கான அப்டேட் வந்து பார்த்தா கொடுக்க போகிறாங்க. ஸோ மகத் திருமணி AK நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வரப்போகுது. இந்த படத்தோட ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ ஆஃபீஸ் பூஜைலாம் வந்து பார்த்தா சிம்பிளாக நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் நம்ம மகத் திருமணி பிஸியாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தா டைட்டில் ப்ரோமோ வந்து பார்த்தா ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நியூஸஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ என்றைக்கு அப்டேட் கொடுக்குறாங்களோ ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு டைட்டில் அண்ட் வந்து பார்த்தா அந்த ஒரு ப்ரோமோ ஸோ பதத்துக்கான கதைக்களம் வந்து பார்த்தா ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ப்ரோமோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்காது. ஸோ இதுக்கான பெரிய ஒரு கிராண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஹை பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸோ ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ லியோ ஒரு பக்கம் வேற எதுவும் சம்பவம் பண்ணாலும் ஸோ AK சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும் வச்சிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். AK-62 கண்டிப்பாக வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த இதில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த இதில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் AK-62 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு எல்லாம் இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கவர்மெண்ட்ஸ்லாம் முடிச்சு முடியுங்க. ஸோ வேறு ஒரு வேறு கொஞ்சம் சந்திப்போம். ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே.